அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாக அமலிருந்த பூரண மதுவிலக்கு 1971 ஆம் ஆண்டுக்கு பிறகு தளர்த்தப்பட்டது. அதனுடைய விளைவாக முதல் முறையாக சுதந்திரத்துக்கு பிறகு இளைய தலைமுறையினர் மதுவினுடைய வாடையை நுகர ஆரம்பித்தனர். 1974 ஆம் ஆண்டு மீண்டும் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டது. 1981 மாறி மாறி மதுவிலக்கு தளர்த்தப்படுவதும் அமல்படுத்தப்படுவதுமாக நடைமுறைகள் ஏற்பட்டு கடந்த 30 வருடங்களாக தமிழ்நாட்டில் இப்பொழுது மதுவிலக்கு தளர்த்தப்பட்ட நிலையில் டாஸ்மார்க் என்ற நிறுவனமே அதனுடைய ஏகபோக விற்பனையாளர்களாக இருந்து வருகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒளிந்தும் மறைந்தும் மதுபானங்களை அருந்தியவர்கள் என்ற நிலை மாறி இப்பொழுது பட்டபத்தனமாக பள்ளி மாணவர்கள் மாணவியர் பெண்கள் என்று கூட நிலையெல்லாம் மாறி அனைவருமே மது அருந்தக்கூடிய நிலைமை உருவாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் தற்போதைய நிலவரப்படி 60% பேர் மது அருந்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மது என்பது அது ஒரு உணவும் அல்ல மருந்தும் அல்ல, அது ஒரு விஷத்தை போன்றது. மது அருந்துவதால் ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட வியாதிகள் உருவாகின்றன. இது பொதுமக்களுக்கு தெரிவதில்லை. அரசு நன்கு அறிந்திருந்தும் கொள்கை ரீதியாக நாங்கள் மதுவிலக்கைத்தான் கடைபிடிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் மது குடிப்போருடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு உண்டான நடவடிக்கையிலேயே இன்றைய தமிழ்நாடு அரசு ஈடுபட்டு வருகிறது. ஒரு பக்கம் இது இந்த மதுவினால் அதை அருந்தக்கூடியவர்களுக்கு உடல்நலக்கேடு ஏற்படுகிறது, இன்னொரு பக்கம் அது குடும்பத்துக்குள் பல்வேறுகள் சண்டைகள் சச்சரவுகளை உருவாக்குகிறது, மூன்றாவது இந்த டாஸ்மார்க்கில் ஏற்படக்கூடிய ஊழலால் தமிழக மக்களுடைய உழைப்பு வியர்வை இரத்தம் மிகப்பெரிய அளவுக்கு சுரண்டப்படுகிறது. அண்மையில் நாங்கள் ஏறக்குறைய 6 மாத காலத்திற்கு மேலாக இந்த டாஸ்மார்க்கில் நடைபெறக்கூடிய ஊழல்கள் குறித்து திரட்டிய தகவலுடைய அடிப்படையில் கடந்த 2 வருடத்தில் மட்டும் 1 லட்சம் கோடிக்கு மேலாக இதில் நடைபெற்றக்கூடிய ஊழல் வெளிவந்திருக்கிறது. அதைத்தான் 10 ஆம் தேதி ஆளுநரிடத்தில் நாங்கள் வந்து மனுவாக அளித்தோம். எனவே இதுக்கெல்லாம் தீர்வு இன்று வந்து அதனுடைய போக்கு எப்படி என்று சொன்னால், இப்பொழுது ஒரு காலத்தில் மது விற்பனை சில்லறை விற்பனை கடைகள் மட்டும் விற்று கொண்டிருந்த நிலையை மாறி மது அருந்துவதற்காக என்று ஏற்பாடு செய்யப்பட்ட மது கூடங்கள் இருக்கிற பாரிலும் 24 மணி நேர விற்பனை, சந்துகள் பொந்துகளில் சில்லிங் என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு வந்து சில்லறை விற்பனை, கிராமங்கள் அதே போல் வயல்வெளிகள் இருசக்கர வாகனங்கள் வீடுகளில் கூட விற்பனை என்ற ஒரு நிலைமை உருவாகியிருக்கிறது. எனவே இதை தடுத்து நிறுத்தவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு ஒரு மது மயக்கத்துக்கு ஆளாகக்கூடிய நிலைமையும் இதை வந்து தமிழ்நாட்டு மக்களை இளைஞர்களை மீட்டெடுக்கவே முடியாத ஒரு மோசமான நிலையை உருவாகிவிடும் என்று கருதிதான் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக தமிழ்நாடு அரசு 15 ஆம் தேதிக்குள்ளாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி அதற்கான பிரச்சாரத்தை நாங்கள் இப்பொழுது முன்னெடுத்திருக்கிறோம். வரக்கூடிய 15 ஆம் தேதி அதாவது வந்து ஜூலை 15 ஆம் தேதி தமிழ்நாடு எங்கும் அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து மதுபான கடைகள் முன்பாக குறிப்பாக பெண்களுடைய தலைமையில் மதுபான பாட்டிகள் உடைப்பு போராட்டம் நடைபெற இருக்கிறது. அது குறித்த மாவட்டந்தோறும் ஆன விளக்க பொதுக்கு
அது குறித்த மாவட்டந்தோறும் விளக்க பொதுக்கூட்டங்களை நான் நடத்தி வருகிறேன். முதற்கட்டமாக தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய சார்பாக நேற்று விளாத்தியுள்ளத்திலே பொதுக்கூட்டம் நடத்தினோம். இன்று திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய சார்பாக வீரவநல்லூரில், நாளை விருதுநகர் மாவட்டத்தின் சார்பாக சிவகாசி, அதுபோல் ராமநாதபுரம் மாவட்டத்தின் சார்பாக சத்திரக்குடி என்று தொடர்ச்சியாக அனைத்து மாவட்டங்களிலும் இது குறித்து நானே சென்று அனைத்து பொதுக்கூட்டங்களிலும் கலந்து கொள்கிறேன். இப்பொழுது இந்த மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன என்பது குறித்தும், அதே போல் இந்த மது டாஸ்மார்க்கில் நடைபெற்று வரக்கூடிய ஊழல்கள் என்ன என்பது குறித்து வந்து ஒரு கையேடு ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். அதை வந்து இப்பொழுது நாங்கள் வந்து இப்பொழுது வெளியிடுகிறேன். ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அதுவும் வந்து ஒரு மூத்த அதிகாரி, டிஐஜி என்ற பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, ஒரு தனக்கு கீழ் பணிபுரியக்கூடிய காவலர்களுடைய துப்பாக்கியை வாங்கி சுட்டு தற்கொலை செய்து கொண்டது ஒரு மிகுந்த வருத்தத்தை அளிக்கக்கூடிய விஷயம். முதற்கண் அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்று சொல்லக்கூடியவர்கள் பல்வேறு விதமான தேர்வுகளை கடந்துதான் வந்து இந்த பதவியை அடைகிறார். அவர்கள் நிச்சயமாக வந்து மன வலிமையோடு தான் இருப்பதற்குண்டான பயிற்சி, அதாவது அவர்களது தேர்வு எழுதக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சரி, தேர்வு எழுதிய பிறகு அவர்கள் கிடைக்கக்கூடிய பயிற்சியும் எல்லாமே அவர்களுடைய மனவளத்தையும் மன தைரியத்தையும் உண்டாக்கக்கூடிய பயிற்சிகள் தான் அவர்கள் கிடைக்கப்பட்டிருக்கும். அதற்கு பிறகு இப்பொழுது வந்து டிஐஜி என்ற ரேங்க் என்று வருகின்ற பொழுது குறைந்தது 10 வருடங்களுக்கு குறைவில்லாமல் அவர் வந்து பணியாற்றி இருக்க வேண்டும். 10 வருஷமாவது எஸ்பியாக இருந்தால் தான் அவர் வந்து இந்த டிஐஜி வந்திருக்க முடியும். அப்போது இப்பொழுது அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டு சொன்னால், அவர் நேற்று தான் அவருடைய குழந்தையினுடைய பிறந்த நாளை கொண்டாடியிருக்கிறார். அப்போது அவர் பணியில் அவருக்கு என்ன விதமான அழுத்தங்கள் இருந்தது, அவர் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திற்கு உண்டான காரணத்தை நிச்சயமாக சரியாக கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர, இது மன அழுத்தம், அப்புறம் மனச்சோர்வு, துவக்கமின்மை, இது போன்ற சொத்தை காரணங்களை சொல்லி இதை இந்த நிகழ்வை மூடி மறைக்க முயலக்கூடாது. இதுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு மிக முக்கியமான நிகழ்வு இருக்கிறது. அவருடைய தற்கொலைக்கு மிகப்பெரிய வேறு ஏதோ அது வந்து தற்கொலைக்கு தள்ளிவிடப்பட்டிருக்கிறாரே தவிர, அவர் தானாக தற்கொலை செய்திருக்க வாய்ப்பில்லை என்பதே நம்முடைய கணிப்பு ஆகும். ஏன்னா அதே அங்கே அதுதான் நம்ம திருச்செங்கோட்டில் டிஎஸ்பியாக இருந்த விஷ்ணுப்பிரியா என்ற ஒரு பெண்மணி ஏறக்குறைய 5 வருடங்களுக்கு முன்பு ஒரு வழக்கு சம்பந்தமாக விசாரித்து கொண்டிருந்த போது, அந்த வழக்கை கம்ப்ளீட்டாக அதனுடைய உண்மைத்தன்மை வெளியே வரக்கூடாது என்பதற்காகவே அவர் வந்து தற்கொலை நிலைக்கு தள்ளப்பட்டார். அதுபோல் இந்த விஜயகுமார் அவர்களுடைய தற்கொலை நிகழ்விலும் எதுவும் சந்தேகக்கூறிய சம்பவங்கள் இருந்துவிடக்கூடாது. எனவே அது வெளியே கொண்டு வந்தால் தான் எதிர்காலத்தில் இதுபோன்று காவல்துறையினிடத்தில் மட்டுமல்ல வேறு எந்த அரசு அதிகாரத்திலேயும் இந்த நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கும். ஏன்னா இப்போ அண்மை காலமாக கம்ப்ளீட்டாக அதிகாரிகளுடைய ரோல் எல்லாம் கட்சிக்காரர்கள் எடுத்துகிட்டு வர்றாங்க. குறிப்பாக ஆளுங்கட்சியாக திமுக வந்து அந்த ரோலை முழுமையாக எடுத்துகிட்டு வர்றாங்க. தவறு செய்கிறதுக்கு மட்டும் இவர்களை அதிகாரிகளை பயன்படுத்துகிறார். தவறு செஞ்சு தப்பிக்க முடியாமல் இருக்கிற போது அதிகாரிகளை பலியாடக்கூடிய போக்குகள் இருக்கிறது. ஸோ இது மாதிரி ஏதாவது என்ன, அண்மை காலமாக தமிழ்நாட்டில் பல்வேறு அமைச்சர்கள் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாயிருக்கிறார்கள். எனவே அந்த சம்பவங்களோடு இது ஏதாவது தொடர்பு இருக்குதா அப்படிங்கிற கோணத்திலையும் இதை வந்து முழுக்க முழுக்க சிபிஐ இடத்திலே கொடுத்து விசாரிப்பது ஒன்றுதான் உண்மையை வெளிக்கொணர உதவும் என்று கருதுகிறேன். தயவுகூர்ந்து வந்து இன்னொருத்தர் சொல்றத சொல்லி எங்கிட்ட கேட்க வேண்டாம், நீங்களா ஒரு கேள்வி கேட்கறது. அரசியல் பேசுறது சரியா தவறா? அதாவது கட்சி அரசியல் பேசக்கூடாதே தவிர, பொதுவான நடப்புகளை பற்றி பேச வேண்டும், பேசாமல் இருக்கக்கூடாது. கட்சி அரசியல் என்பது ஒரு கட்சியோடு சேர்ந்து
அந்த கட்சியினுடைய கொள்கைகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் ஆளுநர் பேசக்கூடாதே தவிர, பொதுவான நாட்டில் நடக்கக்கூடிய ஜனநாயகத்தை பற்றி, பேச்சுரிமை பற்றி, எழுத்துரிமை பற்றி, கருத்துரிமை பற்றி, மக்களுடைய வாழ்நிலையை பற்றி கண்டிப்பாக அவர் பேசாமல் இருக்கணும். அவர்களுக்கு வந்து அதெல்லாம் வாய்ப்பூட்டு போட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவதுங்க, பொது அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட் என்பது வந்து பொதுவாக வந்து அது யூனிஃபார்ம் சிவில் கோட் வேண்டும் என்று எல்லோரும் சொல்லுவார். ஆனால் இது இப்பொழுது இந்தியாவில் நடைமுறையில் இல்லை. 76 வருடங்கள் முடித்து 77வது வருடத்தில் நாம் இப்பொழுது இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு அதுபோன்ற ஒரு சட்டத்தை 76 வருடத்தில் அமலில்லாத ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது, அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு உண்டான காரணம் என்ன என்பதை, அதனுடைய அவசியம் என்ன என்பதை, அவசரம் என்ன என்பதை அதை கொண்டு வரக்கூடியவர்கள் கண்டிப்பாக விளக்க வேண்டும். எனவே மத்திய அரசு வெறுமனே வந்து ஒரு கட்சியை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த கட்சியினுடைய பிரச்சாரத்தை மட்டும் செய்தால் போதாது. இந்தியாவிற்குரிய மூலை முடக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு என்றால் என்னங்கிறத முதல்ல சொல்லணும். அதை இப்பொழுது ஏன் கொண்டு வருகிறீர்கள் என்பதை பற்றி சொல்லணும். அதனுடைய அவசரம் என்ன என்பதை பற்றி, அவசியம் என்னங்கிறத பற்றி கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்கும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் கண்டிப்பாக இது மாவட்ட அளவிலோ, ஒன்றிய அளவிலோ, தாலுக்கா அளவிலோ மத்திய அரசனுடைய அதிகாரிகளே வந்து இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடினுடைய உண்மையான தன்மை என்ன, அது அவசியம் என்ன என்பதை விளக்கினா தான் அதுக்கு பிறகு இது அவசியமா இல்லையா என்பதை குறித்து நாம் ஒரு முடிவெடுக்க முடியும். அது முதல்ல இதை பற்றி நீங்கள் விளக்க எக்ஸ்பிளைன் பப்ளிக்கு இதை விளக்குங்க, அதை பற்றி அதுக்கப்புறம் பேசலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.